ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோபிச்செட்டிப்பாளையம்ல இருக்க ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் போட்டுக்கோங்க, புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்க போகிறோன்னா, கோபியில் இருக்க சிகேஎஸ் பங்களா, முந்தானை முடிச்சு படத்தில் வந்த ஸ்கூல், பவளமலை ஷூட்டிங் ஸ்பாட், உருளை ஷூட்டிங் ஸ்பாட், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் கிட்டத்தட்ட 5000 படங்களுக்கு மேலே ஷூட் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஷூட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதனால தான் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் வந்து மினி கோலிவுட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, கிராமத்து படங்கள் எல்லாம், அதாவது ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பறந்த படங்கள் எல்லாமே நம்ம கோபியில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் சிகேஎஸ் பங்களா. இந்த பங்களா கோபியோட ஒரு அடையாளம்னே சொல்லலாம். கோபி மக்கள் வந்து இந்த பங்களாவை மஞ்ச பங்களான்னு சொல்கிறாங்க. இங்கே மட்டும் கிட்டத்தட்ட 500 படங்களுக்கு பக்கமாக எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அவுடோர் இன்டோர் ஷூட்டிங் எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த பங்களா 1930 கட்டி முடிச்சிருக்காங்க. அப்போ இதோட பேர் வந்து கௌரி விலாஸ்னு பேர். ஆனால் இப்போ வந்து இந்த பில்டிங் ஓனர் வந்து சுப்பிரமணிய கவுண்டர். ஆனால் இப்போ டாக்டர் தான் வந்து மெயின் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பங்களாவில் என்னென்ன படம் எடுத்திருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற படம் சுந்தர்சி இயக்கத்தில் வந்த கலகலப்பு. விமல், சிவா, அஞ்சலி, ஓவியா எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இந்த பங்களாவை தான் மசாலா கஃபேவாக காட்டியிருப்பாங்க. படம் வந்து கும்பகோணத்தில் ஷூட் பண்ண மாதிரி இருந்தாலும் இன்டோர் எல்லாம் வந்து இந்த பில்டிங் தான் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சத்யராஜ் நடித்த இங்கிலீஷ்காரன், இதில் ஹீரோயின் வீடாக இந்த வீட்டை தான் காட்டியிருப்பாங்க. அடுத்த ஆணை படம், அர்ஜுன் நடித்த ஆணை படத்தில் வந்து வடிவேலோட அக்கா வீடாக இந்த பங்களாவை காட்டியிருப்பாங்க. பிரபு நடித்த சின்ன தம்பி படத்தில் வந்து குஷ்போட வீடாக இந்த பங்களாவை தான் காட்டியிருப்பாங்க. அப்புறம் பிரபு நடித்த பாண்டித்துறை படத்துலையும் வந்து பிரபுவோட மாமா வீடாக இந்த பங்களாவை காட்டியிருப்பாங்க. இந்த பங்களாவில் வந்து இப்போது உள்ளே யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டதுனால உள்ளே எங்களை அலோவ் பண்ணாங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே நுழைஞ்சவொடனே ஒரு ஹால் இருக்குது, அதில் நிறைய சோஃபாஸ்லாம் போட்டிருக்காங்க. எங்களை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. கதவு ஜன்னல் எல்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து மெத்தடில் தான் இருக்குது. இப்போ நம்ம வாங்க அப்படியே இன்னும் உள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த இடம் வந்து நிறைய படங்களில் வந்த இடம் தான். குறிப்பாக இந்த காலத்து ஸ்டைலில் சொல்லணுன்னா, கலகலப்பு படத்தில் வர மசாலா கப்பி இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. ஃபைட் சீன்லாம் கூட இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் நாங்கள் இந்த பங்களா ஓனர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் கேட்டோம், இந்த படம்லாம் எடுக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நாங்களும் இங்கே தான் இருப்போம், இங்கே தான் குடியிருந்தோம். அவங்க ஷூட்டிங் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நாங்களாம் இங்கே தான் குடியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம படம் பார்த்தவங்க என்ன நினைப்போம், அந்த வீட்லேயே அவங்களாம் வாழ்கிறதா நினச்சிக்குவோம். அப்படி ஒரு தத்ரூபமாக படம்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த பங்களா கம்பீரமாக இன்னும் அப்படியே பழமை மாறாமல் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற இடம் வந்து முந்தானை முடிச்சு படத்தில் வர அந்த ஸ்கூல். இது வந்து கோபியில் தான் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா, ஓலப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பாக்கியராஜ், ஊர்வசி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த ஊரில் தான் இந்த படம் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா புது ஸ்கூலு. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு ஓட்டு கட்டடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கூல் தான் நம்ம ஷூட்டிங் எடுத்த ஸ்கூலு. இங்கே தான் வந்து பாக்கியராஜ் வந்து சாராக இருப்பார், டீச்சராக இருப்பார். இந்த ஸ்கூலில் தான் அந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படம். இந்த மரத்தடியில் கூட இந்த படம் வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இப்போவும் நம்ம வந்து இந்த படத்தை வந்து ரசித்து பார்க்கலாம். ஒரு எவர்கிரீன் மூவின்னே சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோட பவளமலை முருகன் கோவில். இந்த இடத்துலையும் வந்து நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, நாட்டாமை படத்தில் வந்து மனோரமா வந்து இந்த கோவில் படிக்கட்டில் மயங்கி விழுந்துருவாங்க. அப்போ சரத்குமார் வந்து அவங்களுக்கு ஐயர் கொண்டு போகிற தண்ணி குடத்தை வந்து தட்டி விட்டுருவார். தட்டி விட்டு தண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். மேலும் சரத்குமார் நடித்த கட்டபொம்மன் படமும் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. விஜயகாந்த் நடித்த எங்க முதலாளி படத்தில் வந்து கஸ்தூரியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த படிக்கட்டில் இருந்து இறங்கி போவார். அதே விஜயகாந்த் வந்து நடித்த கண்ணு விட போகுதையா படத்தில் வர எழுந்தாமலர் உள்ள சாங் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. அடுத்து நம்ம பிரபு நடித்த பாண்டித்துறை படத்தில் வந்து முட்டி போட்டு அவர் நேர்த்தி கடன் செய்வார் இந்த ஸ்டெப்ஸில் தான், அந்த சீன் கூட இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. உனக்கு 1008 தேங்காய் உடைக்காம்பா, எங்க அக்கா பொண்ணு முத்துக்கு அதில் கண்பார்வை கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் வந்து உருளை. இந்த இடம் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள், இந்த இடத்துல வந்து நிறைய ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இங்கிலீஷ்காரன் படத்தில் வந்து வடிவேலு ஜோக்கு இதெல்லாமே இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. இங்கிலீஷ்காரன் படத்தில் வந்து சத்யராஜ் வந்து இந்த கால்வாய் மேலே நடந்து வந்து சில பொண்ணுங்களை தண்ணியில் பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. இந்த கால்வாய் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய வயல்வெளி இருக்குது. நாங்கள் கூட 2-3 வீடியோ இங்கே எடுத்திருக்கோம். நாங்கள் இப்போ வந்த டைம் பார்த்திங்கன்னா வயல் நடவு டைம், அதனால் வந்து எங்கே பார்த்தாலும் ரொம்ப பச்சை பசேல்
அவ்வளோ அழகாக இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால எப்போவுமே வந்து ஒரு க்ரீனரியாக தான் இருக்கும் பார்க்குறக்கே. ரொம்ப அழகான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.